శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృతి యస్యమాకృతిపర్యంతాయ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. గురుభ్యస్త నమో వాగమ ధీమహే గురుణీమహే తదత్రాద్యౌ దంపతి జగతాహం పతి. రాజప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్నే హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాహాదభయముద్రితః. స్వామి దేశికనుడియ న్యాస తిలకతుల நாம் இதுவரைக்கும் ஐந்து ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகத்துல குருபியஸ்த குருபியஹான்னு ஆரம்பிக்கிட்டு குரு பரம்பரைக்கு ஒரு பிரணாமம் பண்ணிட்டு எம்பெருமான் திவ்ய திருவடி வாரத்துல திவ்ய தம்பதிகள் திருவடி வாரத்துல சரணாகதி பண்றார். ஆகையால அங்க வரைச்சு ரணிமகித தத்ராத்தியோ தம்பதி ஜெகதாம்பதினு அந்த திவ்ய தம்பதிகளை சரணமாக வரிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அடுத்ததாக ரெண்டாவது ஸ்லோகத்துல ரங்கநாதனுடைய அபய முத்ரை அது எதை சொல்றது அப்படின்னா, ஒரு பலத்தை உத்தேசிச்சு ஒரு முறை எம்பெருமான் இடத்துல ரங்கநாதன் இடத்துல சரணாகதி பண்ண போறோம், அதே பலத்துக்காக மறுபடியும் மறுபடியும் சரணாகதி பண்ண வேண்டாம் என்பது சொல்றதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா பெரிய பிராட்டியார் இடத்துல வந்து சர்வப்பிராயசித்த ரூபமாக இருந்துருக்கிறேன், இந்த சரணாகதியை பண்ணும்பொழுது முதல்ல புருஷகார பிரபத்தி பண்ணணுன்றத அனாதேவன் நிச்சயம் நகான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தினால ஆரம்பிக்கிற அந்த ஸ்லோகத்தினால சொன்னார். அதுக்கப்புறமா பிராட்டி புருஷகாரமாக மாத்திரமில்ல, அந்த புருஷகாரத்தோட கூட பிராட்டி உபாயமாகவும் இருந்துருக்கா என்பதை சொல்லி சொன்னார். அந்த உபாயம்னு சொல்லச்சு ரெண்டு தேவதைகள் சேர்ந்து இருக்கிறது திதைவத்தியம் என்பதாக சொல்லுவா. அந்த மாதிரி அந்த உபாயமாக இருந்திருக்கிற அந்த பிராட்டி, அதாவது அங்க பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் உபாயமாக இருந்திருக்கா. அதுக்கு சொல்லச்சு மகேந்திரன், இந்திர அக்னி, அக்னா விஷ்ணு இப்படி எல்லாம் சொல்றது. அந்த மகேந்திரன் சொல்லச்சு இந்திரனோட கூட அந்த மகத்துவத்தை சேர்த்து சொல்லி சொல்றது விசேஷமாக இருக்கிறது. இங்க ரெண்டு சேத்தனங்களை சொல்லி இந்திரா, ரெண்டு தேவத்தையை சொல்லி இந்திரா அக்னி, அக்னா விஷ்ணு இப்படி எல்லாம் திருஷ்டாந்தம் சொல்லி சொன்னார். இப்படி எல்லாம் சொல்லி இங்க வரைச்சு பிராட்டி உபாயமாகவும் இருந்துருக்கா. உபாய தசை பல தசை ரெண்டு தசையிலையும் பிராட்டி எம்பெருமானுக்கு விசேஷமாக இருந்துட்டு அவளும் சேர்ந்துதான் அந்த ரட்சணா ரூபமான உபாயத்துல அவ ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பண்றான்றதையும் சொல்லி சொன்னார். இப்போ அஞ்சாவது ஸ்லோகம். ஸ்வதசித்தஸ்ரீமானே அமித குணபூமா கருணயா விதாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசமபியஹாம் பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசா வாபி சுலபம் முமுட்சுஹு தேவேஷம் தமஹமதிகச்சாமி சரணம். ஸ்வஸ்தி என்பதாக அந்த ரங்கநாதனுக்கு ஒரு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி சொல்ற அந்த எம்பெருமான் எப்படி இருந்துருக்கீமான் பிராட்டியோடு சேர்ந்து இருந்துருக்க. இங்க மது பிரத்தியத்தினால சொல்றது என்னன்னாக்க நித்திய யோகம் என்பதாக சொல்லுவார். பெருமாளும் தாயாரும் எப்பவும் பிரிஞ்சதே கிடையாது. அந்த நித்திய யோகத்தை சொல்லி சொல்றார். மது பிரத்தியத்தினால அவர் இருக்க. அப்போ ஸ்வதசித்தா ஸ்ரீமானு அமித குணபூமான், அதாவது அமித குணபூமான்னு எம்பெருமான் இடத்துல அனந்தமான கல்யாண குணங்கள் நிறைந்துள்ளதுன்றத தெரியப்படுத்துறார். எல்லா கல்யாண குணங்களும் எண்ணற்ற கல்யாண குணங்கள்லாம் அந்த எம்பெருமான் இடத்துல இருக்கு. எம்பெருமானுடைய மகிமைய
இவ்வளவுன்னு சொல்லி வரையறை சொல் பண்ணி சொல்ல முடியாது என்பதை சொல்லி சொல்றார். அப்பேற்பட்ட பெருமான் கருணையா பிரம்மாதீன் விதாய, அப்பேற்பட்ட எம்பெருமான் கருணையினாலே பிரம்மா முதலியவர்களை சிருஷ்டி பண்றார் என்பதாக சொல்ற. இப்ப பிரம்மா முதலியவர்களை சிருஷ்டி பண்றதுக்கு கருணையினுடைய காரியம் என்ன இருக்குன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இதுல என்னன்னா, மகாப்பிரளய காலத்துல சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய திருமேனியில சூக்ம ரூபத்தோட எல்லாமே அந்த திருமேனிக்குள்ள அடங்கி இருக்கிறது. சூக்ம சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்மா, இந்த சேத்தனம் எப்பவுமே நாம் வந்து சேத்தனா சேத்தனங்களோட தான், அதாவது எம்பெருமான் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாகவே திகழ்கின்றன. நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல பிரதானமான கோட்பாடாக சொல்லப்படுவது சரீர சரீரி பாவம் என்பது. இந்த சரீர சரீரி பாவ பிரகாரத்துக்கு சரீரமாக இருந்திருக்கிறது சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம், சரீரி இவை எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருந்திருக்கிறவன் ஈஸ்வரன் என்று சொல்லுகின்றார். இப்படி சரீரியாக இருந்திருக்கிற அந்த ஈஸ்வரன் தன்னிடத்துல அந்த மகாப்பிரளய காலத்துல சேத்தனா சேத்தனங்கள் எல்லாமே தன்னிடத்துல வந்து அச்சித் கல்பமா ஒரு மரம் மாதிரி கல்லு மாதிரி ஒண்ணுமே சுகதுக்காந்தி அனுபவத்துக்கு உண்டான ஒரு தகுதி இல்லாமல் திகழ்கின்றன. அதை பார்த்த உடனே எல்லா பெருமாளுக்கு ஒரு தய ஏற்படுறது. அஜித் அவிசிஷ்டான் பிரளய ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகளேபர யோகம் விதரசி விருஷசைலநாத கருணே தொன்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். அந்த கருணை அந்த கிருப்பையினாலதான் இப்ப நம்மளுடைய சிருஷ்டி பெருமாள் சிருஷ்டி பண்றதுக்கு அவர் முயற்சிக்கிறார். அதாவது அந்த சிருஷ்டி பண்ணன்றதுன்ற ஒரு காரியத்தை தொடங்கிறதே தயாதேவியினுடைய பிரேரணையினாலதான் பெருமாள் சிருஷ்டி பண்றேன்னு அர்த்தம். அந்த தய கணக்கு இல்லாத போயிடுத்துனாக்கா அந்த சிருஷ்டிக்கு பிரசக்தியே வரப்போறது இல்லை. தயன்றதுக்கு லட்சணம் என்ன, பரதுக்க நிராகரண இச்ச தய, பிறர் படுற சிரமத்தை போக்கடிக்கிறது. இப்போ அந்த தய வரணும்னாக்க பிறர் படுற சிரமத்தை நோக்கணும், அந்த சிரமத்தை இவர் பார்ப்பவராக இருக்கணும், அப்போதான் அந்த பிறர் படுற சிரமத்தை போக்கடிக்கிறதுன்றது முடியும். அப்ப சொல்ற இப்ப என்ன, இந்த சேத்தனா சேத்தனங்கள் இந்த சேத்தனங்கள் எல்லாம் ஜீவர்கள் எல்லாருமே அவாவாளுடைய கர்மானுகுணமான பலத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்கா, சுகதுக்கத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இருக்கா. சுகதுக்கம் அனுபவிக்கணும்னாக்க அதுக்கு சரீரம் வேணும். அவ எப்படி புண்ணியம் பண்ணிருக்காளோ பாப்பம் பண்ணிருக்காளோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல யோனியில பிறப்போ அல்லது தாழ்ந்த யோனியில பிறப்போ ஏதோ ஒண்ணு வரப்போறது. எப்படி இந்த சுகதுக்கம்ன்றது அதை அனுபவிக்கிறதுக்காகவே சரீரம் இருக்கிற அப்படின்னால சரீரம் அந்த ஸ்தூல சரீரத்தினாலதான் அனுபவிக்க முடியுமே தவிர இந்த சூக்ஷமான ஒரு நிலையில இருக்கச்சே அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் இவெல்லாம் பாவம் இந்த சேத்தனர்களாக இருந்து வைத்தும் சுகதுக்க அனுபவம் இல்லாத இருக்காளேன்னு தயாதேவிக்கு வேதனையா. மரம் கல்லு எல்லாம் இருந்துருக்கு, அது சுகதுக்க அனுபவம் சுகம் துக்கம் அதுக்கு தெரியறதுன்னா இல்ல. இப்ப இந்த சாபத்தினால வரைச்சே இப்ப அகல்யனுடைய சாபமும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அகல்யக்கு வரைச்சே கௌதமருடைய சாபத்தினால அகல்ய கல்லா போயிடுற, கல்லா போயிட்டாள்னா கூட அந்த கல்லா இருந்துருக்கிறது நம்ம திருஷ்டியில கல்லா இருந்துருக்கா, அது உள்ள ஒரு சைத்தன்யம் இருந்துருக்கு. ஆனா அந்த சைத்தன்யத்தினால அவள் உணர்றா, வெயில் காஞ்சதுன்னா அவளுக்கு தெரியறது, மழை பெஞ்சதுன்னா தெரியறது, அந்த கல் மேல ஒருத்தர் ஏறி நின்றாக்கா தெரியறது, எல்லாமே தெரியறது அவளுக்கு. ஆனா அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியாத ஒரு இருக்கு, அதுதான் சாபம். ஆகையால இப்போ எல்லா இடத்துலயும் பார்த்தோம்னாக்க அந்த சுகதுக்கானுபவம் வேணும்னாக்க இந்த அச்சேதனமாக இருக்கக்கூடிய சரீரம், அந்த சரீரத்தை கொண்டுதான் சுகதுக்கானுபவம்ன்றது ஏற்படும்.
சரீரம் இல்லாத போயிடுதுன்னா சுகதுக்கானுபவம்ன்றது ஏற்படாது. அப்போ கர்மானுகுணமான சுகதுக்கானுபவத்தை பெறு பண்ணுவதற்கு அந்த சரீரம் ரொம்ப அவசியமாக ஆயிடுது இல்லையா. இப்படிப்பட்ட சரீரத்தோட கூட நமக்கு ஒரு இந்த ஆத்மாவை சேர்க்கறது தான் சிருஷ்டின்றது. ஆத்மான்றது நித்தியமான வஸ்து, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது. ஆனால் கர்மானுகுணமாக ஒரு சரீரத்தோட இந்த ஆத்மாவை சேர்க்கறது தான் படைப்பு என்று சொல்லப்படுகிறது. இத்த தயையினால பண்றார் பெருமாள் என்பதாக சொல்றார். சுதசித்தா ஸ்ரீமான் அமித குணபூமா கருணையா விதாய பிரம்மாதீனி விதரதி நிஜாதேசமபியா. யாதுரு ஸ்ரீமன் நாராயணவன் கருணையா பிரம்மாதீன் விதாய இந்த தயினாலேயே பிரம்மா முதலியவர்களை உண்டு பண்ணினா சிருஷ்டி பண்ணின்னு அர்த்தம். அப்ப பிரம்மாண்டவர் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கார். ஆகையால அவர் சதுர்முக பிரம்மாவாக அந்த ஜீவனை பெருமாள் சிருஷ்டி பண்றே. இந்திரன் மாதிரி இருக்கவள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கேன், ஆகையால தேவலோகத்துல தேவ சரீரத்தோட அவள் எல்லாம் சிருஷ்டி பண்றே. இன்னும் கொஞ்சம் குறைவா புண்ணியம் பண்ணிருக்கவள்லாம் மனுஷியாளாக சிருஷ்டி பண்றார். அதுலயும் சுகத்தை அனுபவிக்கிறவாளா துக்கத்தை அனுபவிக்கிறாளான்னு அவளுடைய புண்ணியத்துக்கு ஏற்ப ஏற்ற குறைச்சலோட சிருஷ்டி ஏற்படுறது. அதுக்கும் கீழே பண்ணிருக்கிறவாளுக்கு பிராணிகளாக, அதுக்கும் கீழே பட்சிகளாக, அதுக்கும் கீழே கொசு எறும்பு மாதிரி வந்து அதுக்கு அதுக்கப்புறமா புழுவாக, இப்படிலாம் அந்த சரீரத்தை பல பிரகாரமாக சரீரம் நமக்கு கொடுத்து ஒவ்வொரு சேத்தனனுக்கும் கொடுத்து பெருமாள் சிருஷ்டி பண்ற அந்த சுகதுக்க அனுபவத்துக்காகவே. அதனால அவர் பண்றது பரம கிருப்பையினால பண்ற விஷயம். கருணையா விதாய பிரம்மாதீன்னு சொல்லி சொல்ற. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ விவேதாஸ்ய பிரகிணோதி தஸ்மை. ஒவ்வொரு கல்பத்தினுடைய ஆரம்பத்திலையும் பெருமாள் தான் பிரம்மாவை சிருஷ்டி பண்றார். பிரம்மாவை சிருஷ்டி பண்றதோட மாத்திரம் இல்ல, அவர் என்ன பண்றாருனாக்க வேதத்தையும் அவர்கிட்ட கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்ற. இப்படி நிஜாதேசம் அப்பி விதரதி நிஜாதேசம், பெருமாள் தன்னுடைய ஆதேசம் கட்டளையும் அங்க சொல்லி சொல்றேன். ஆதேசம்ன்றது என்ன? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தான் ஆதேசம்னு சொல்றது. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது இருக்க, இதுதான் கட்டளைன்றது. இப்போ இந்த நம்மளே ஒரு சாலையில போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கச்சே அந்த சாலைக்கு அந்த போகச்சே இந்த கார்ல போறமோ பஸ்ல போறமோ எதுல போனாலும் வண்டியில போனோமோ அதுக்கு போறதுக்குன்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம பின்பற்றணும். அதே மாதிரி சில இடங்கள்ல போகக்கூடாது, இது ஒன் வேயா இருக்கு, இது போகக்கூடாது, இது யூடர்ன் இல்லை, அந்த இடத்துல போக திரும்ப கூடாது அப்படின்றதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்குன்னு இருக்கக்கூடிய விதியை பின்பற்றுறதுன்றது அதுவும் ஒரு நியமம். அதே மாதிரி பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சேயே ஒரு விதியையும் கொடுக்குறேன். நீங்கள்லாம் இந்த பிரஜைகளாக சிருஷ்டி பண்ணவாள்லாம் இப்படி எப்படி நடந்துக்கணும்ன்றத ஒரு நியமனத்தை சொல்லி சொல்றேன். இப்படி இப்படி நடந்துட்டாக்கா உங்களுக்கு க்ஷேமம் ஏற்படும், இந்த மாதிரி நடந்துட்டாக்கா உங்களுக்கு விபரீதமான ஒரு நிலை ஏற்படும். எப்படி அதையும் பெருமாள் ஒரே சமயத்துல சிருஷ்டி பண்றதோட வேதத்தையும் கொடுக்கிறேன்னு அர்த்தம். விதரதி நிஜாதேசமபியம் பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசா வாபி சுலபம். இப்படி யார் ஒருத்தர் லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றவராகவும் அந்த சிருஷ்டி பண்ணி வேதத்தையும் ஆதேசத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிறோ அவரை சாட்சாத்வா பஜன சிரசா பிரபத்யாவா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த எம்பெருமான சாட்சாத்வான்னு சுதந்திர பிரபத்தி. பிரபத்தியில ரெண்டு பிரபத்தி இருக்கு, சுதந்திர பிரபத்தி அங்க பிரபத்தி என்பதாக இரண்டு வகை. அங்க பிரபத்தின்றது என்னன்னு கேட்டா பக்தியோகம் பண்றதுக்கு அதிகாரியாக இருந்துட்டு அந்த பக்தியோகம் குறைவர நிறைவேறணும்ன்றதுக்காக ஒரு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றது, இதுக்கு அங்க பிரபத்தின்னு சொல்றது. பக்தியோகத்துக்கு அங்கமாக அது பூர்த்தி ஆகணும்னுட்டு இந்த பிரபத்தி எம்பெருமானிட
அதுல அந்த அங்க பிரபத்தி பண்ணினதுனால பக்தி யோகம் குறை வர நிறைவேறி அந்த பக்தி யோகத்துக்கு உண்டான பலன் என்னவோ அந்த பலன் ஏற்பட போறதுன்னு அர்த்தம் இருக்கு. இது அங்க பிரபத்தி என்று சொல்றது. இப்ப கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் செய்வதற்கு சாமர்த்தியம் இல்லாதவர்களாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ற. அந்த சரணாகதி பண்ணச்சேயே என்ன மாதிரி சரணாகதி பண்றான்னாக்கா பக்தி யோகத்தினால என்ன பலன் வருமோ அந்த பலன் எனக்கும் வேணும்னு ஆசையா இருக்கு. அதுதான் முமுக்ஷுன்னு சொல்ற. மோட்சத்துல இச்சை இருக்கிறவா இப்போ அந்த பலன் எனக்கு வேணும்னு சொன்னாலும் கூட அந்த அதுக்கு உண்டான உபாயமாக சாஸ்திரங்கள்ல விதிக்கப்பட்ட கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களை செய்வதற்கு அசக்தனாக நான் இருந்துருக்கேன். அந்த அசக்தின்றது ஞானம் இல்லாமையினாலேயோ சக்தி இல்லாமையினாலேயோ சாஸ்திரத்த பரியுதாசகன்னு ஒண்ணு. சாஸ்திரத்துல இவர்கள்லாம் இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று வரையறை செய்திருப்பதாலோ ஏதோ ஒரு பிரகாரத்தினால அந்த பக்தி யோகத்தை நம்மளால அனுஷ்டிக்க முடியாதவர்களாக இருந்திருக்கிறவா. அதனால அவள்லாம் அக்கிஞ்சனர்கள் இயலாதவர்களாக ஆயிட்டாள். அப்படிப்பட்டவர்கள்லாம் எம்பெருமான் இடத்துல என்னன்னு சரணாகதி பண்றன்னா பக்தியோக ஸ்தானத்துல பெருமாளே இருந்துண்டு பக்தியோகத்தினால என்ன பலன் வருமோ அந்த பலத்தை நாம பெரும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றது. இதுதான் சுதந்திர பிரபத்தி என்பதாக பேர். இந்த இடத்துல நாம சூக்ஷ்மமான ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்க பக்தியோக ஸ்தானத்துல சரணாகதி கிடையாது. பக்தியோக ஸ்தானத்துல பெருமாள் இருக்கணும்னு சொல்லிட்டு சரணாகதி பண்றோம் நாம. அப்போ பெருமாள் வந்து பக்தியோக ஸ்தானத்துல தானே இருந்துட்டு தான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுப்பேர். பக்தியோகம் பண்ணின வாளுக்கு எப்படி பலனை கொடுக்கணுமோ கொடுக்கிறாரோ அதே மாதிரி பலத்தை நமக்கு கொடுக்கிறேன்றதான் சொல்லி சொல்றார். ஆகையால பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரச சாட்சாத்வா, அதாவது சுதந்திர பிரபத்தியினாலேயோ அல்லது பஜன சிரசா அந்த பக்தியை மேலாக கொண்டதுனாலேன்னாக்க என்ன அர்த்தம்னா அங்க பிரபத்தி இந்த இடத்துல சொல்றது. பிரபத்தியா சரணாகத்தினாலே இப்ப இது ரெண்டும் அந்த சரணாகத்தின்றது ரெண்டு விதமான சரணாகதி, ஒன்னு சுதந்திர பிரபத்தி இன்னொன்னு அங்க பிரபத்தின்னு என்பதாக அர்த்தம். சுலபம். இப்போ இந்த சரணாகத்தினாலதான் எம்பெருமான எளிதில் அடைய முடியும்ன்றத சொல்லி சொல்ற. சுலபம் தேவேசம், அந்த சரணாகத்தினால எளிதாக அடையக்கூடியவராக இருந்திருக்கிற எம்பெருமானை முமுட்சுகு அகம் சரணம் அதிகச்சாமி. முமுட்சுகு முமுட்சுகு என்ன சொன்ன மோட்சத்தை விரும்புபவர்னு அர்த்தம். அதாவது அந்த சிவை குண்டத்துல போய் எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களை செய்யணும்னு நினைக்கிற ஒரு நிலை. அப்படி யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவள்லாம் தான் முமுட்சுக்கள்னு சொல்ற. அதாவது இந்த சம்சாரம், இந்த சம்சாரத்துல கர்ம சம்பந்தத்தோட நாம இருந்துருக்கோம். இந்த கர்ம சம்பந்தத்துல இருந்து விடுபட்டு இதுல இருந்தா மோட்சம் விடுபடுதல்னு அர்த்தம். இதுல இருந்து விடுபட்டு நாம யாரெல்லாம் வந்து எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களை பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அவர்கள் தான் முமுட்சுக்கள் என்பதாக சொல்லி சொல்ற. ஆகையால இப்போ முமுட்சுகு அகம் சரணம் அதிகச்சாமி, முமுட்சுவாக இருந்திருக்கிற நான் எம்பெருமானை சரணமாக அடைகிறேன்னு சொல்ற. இந்த இடத்துல ஒரு விஷயம் பார்க்கணும். எம்பெருமானை அடைவதற்கு இரண்டு வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. ஒன்னு பக்தியா பரமையா வாபி பிரபத்யாவா மகாமத்தேன்னு சொல்லிருக்கு லட்சுமி தந்திரத்துல. பெருமாளை பரம பக்தியினால பெருமாளை அடையலாம், பிரபத்தி சரணாகதி பண்றதுனாலையும் பெருமாளை அடையலாம்னு சொல்லி சொல்ற. சுவாமி தேசிகன் ரகசியத்திரைசாரத்துல சாதிக்கிறார்,
பிரபன்னாத் அன்யேஷாம் நதிசதி முகுந்தஹ நிஜபதம் என்பதாக. சரணாகதி பண்ணாதவாளுக்கு எம்பெருமான் தன் திருவடிகளை காண்பிக்கிறது இல்லையாம். அதாவது எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணலைன்னாக்க அவளால மோட்சத்துக்கு அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த சரணாகதின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு சொல்றோம் இல்லையா நம்ம. இப்போ இங்க சரணாகதின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, இப்ப இந்த சரணாகத்தின்னு ஒண்ணு இருக்கு, பக்தின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த பக்தி யோகம் பண்றவாளால மோட்சத்தை அடைய முடியாத, பக்தி யோகம் தானே முதல் உபாயமாக சொல்லியிருக்கு, அப்புறம் தானே சரணாகதி சொல்லியிருக்கு. அப்படி இருக்கச்சே சுவாமி தேசிகன் பிரபன்னாத் அன்யேஷாம் நதிசதி முகுந்தஹா நிஜபதம்னு சொல்லியிருக்காரு. அப்ப சரணாகதி பண்ணாதவாளுக்கு மோட்சம் சித்திக்காதுன்னு தானே ஏற்படுறது. அப்ப பக்தி யோகம் பண்றவாளுக்கு மோட்சம் சித்திக்காது போயிடுமா என்ன என்று ஒரு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டேன், சுவாமியினுடைய தாத்பரியம் இல்லை. தாத்பரியம் அப்படி இல்லை, பக்தி யோகம் பண்றவாளுக்கு மோட்சம் வராதுன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் இல்லை. பக்தி யோகம் பண்றவாளாக இருந்தாலும் கூட அவளும் அங்க பிரபத்தி பன்னெண்டாகணும். அந்த பக்தி யோகம்ன்றது சிறகால சாத்தியம், எத்தனையோ நாள் பண்ண வேண்டிய ஒரு தர்மம் அது. வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் அதுக்கு அங்கமாக அனுஷ்டிக்கணும். இப்படி எவ்வளவோ இருக்கு, அதுல ஆப்ரயாணாத்துன்னு சொல்லி பல காலம் வந்து அனுவர்த்தமானமாக அப்படியே தொடர்ந்து செய்துட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுல வரைச்சே நம்மளுடைய ஞானமாந்தியத்தினாலேயோ இல்ல சரீரத்துல இருக்கக்கூடிய அசக்தியினாலேயோ வேற ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டதுனாலோ அந்த பக்தி யோகம் செவனே செய்ய முடியாத போயிடுத்துனாக்க அப்ப பலன் அடைய முடியாத போயிடுமே. அதுக்காக பக்தி யோகத்தை நாம் பக்தி யோகம் குறைவர நிறைவேறணும் என்பதற்காக சரணாகதி பண்றோம். அந்த சரணாகதிக்கு அங்க பிரபத்தின்னு பேர். ஆகையால இது சுதந்திர பிரபத்தி. பக்தி யோகம் பண்றதுக்கு நமக்கு சாமர்த்தியம் இல்லை. பக்தி யோக ஸ்தானத்துல பெருமாளே இருந்துண்டு பக்தி யோகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலனை நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்றது இது சுதந்திர பிரபத்தின்னு பேரு. நான் பண்ற இன்னொரு பக்தி யோகம் பண்றவா பண்ற ஒரு பிரபத்தி அங்க பிரபத்தி. இந்த பிரபத்தி மூலமாக பக்தி யோகம் குறைவர நிறைவேறி அந்த பரமபக்தியினால வரக்கூடிய மோட்சம்ன்றது இருக்க அது அவளுக்கு கெட்டுறது. இப்படி ரெண்டு விதத்திலையும் சுதந்திர பிரபத்தி ரூபமாகவோ அங்க பிரபத்தி ரூபமாகவோ ஏதோ ஒரு ரூபமாக பிரபத்தி பண்ணாதான், சரணாகதி பண்ணாதான் மோட்சத்தையே அடைய முடியும்ன்றது சித்தாந்தம். அதனாலதான் பிரபன்னாத் அன்யேஷாம் நதிசதி முகுந்தஹா நிஜபதம் என்பதாக சுவாமி சாதிச்சிருக்க. இப்போ எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற எதுக்கு சொல்றேன்னா, சம்சார பந்தம் நீங்க வேண்டும் என்பதற்காக அந்த எம்பெருமானையே உபாயமாக அடைகிறேன், சரணம் அதிகச்சாமி எம்பெருமானையே உபாயமாக அடைகிறேன்னு இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துல சொல்ற. ஸ்வத்திதஸ்ரீமான் அமித குண பூமா கருணயாம் விதாய பிரம்மாதீன் விதரதி நிஜாதேசமபியாம் பிரபத்யா சாட்சாத்வா பஜன சிரசா வாபி சுலபம் முமுட்சு தேவேசம் தமஹமதிகச்சாமி சரணம். இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். ஒருத்தர் சரண்யனாக ஆகணும்னாக்க, அதாவது சரணமாக அடையணும், ஒருத்தர் இடத்துல நாம சரணமாக அடையணும்னு சொன்னோம்னாக்க அந்த சரண்யத்துவம் என்கிற ஒரு தர்மம் ஒருத்தர் இடத்துல இருக்கணும்னாக்க அதுக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக கருதப்படுகின்றன. ஒன்று பரத்வம், இன்னொன்று சௌலபியம் என்பதாக. இன்னும் கேட்டால் அதை இன்னும் வியக்தமாக சொல்லணும்னாக்க சுவாதந்திரியம் காருண்யம் இது ரெண்டும் வேணும். சுவாதந்திரிய விசிஷ்ட காருண்யம் வேணும். இப்போ இந்த பரத்வே சதி சௌலபியம்னு சொல்லி பரத்வம் மாத்திரம் இருந்தாலும் போறாது, சௌலபியம் மாத்திரம் இருந்தாலும் போறாது.
பரத்வம்ன்றது இப்ப சிவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இடத்துல பரத்வம் எல்லார காட்டிலும் மேம்பட்ட தன்மையாக இருக்கிறது, அது பரத்வம்னு சொல்றது. சௌலபியம்ன்றது எளிதில் அணுகும்படியாக இருக்கிறது இருக்க, இது சௌலபியம்னு சொல்ல போறோம். எம்பெருமான் சிவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்க, அவரிடத்துல போய் அவர் நம்மளால என்ன நிறைய போய் சேவிக்க முடியும், இல்ல நம்ம குறையதான் சொல்ல முடியுமா, நம்ம தான் போய் அவரை பிரார்த்தனை பண்ண முடியுமா? அங்க பரத்வம் தான் இருக்கே தவிர சௌலபியத்தினுடைய வெளிப்பாடு இல்லை. சௌலபியம் இல்லைன்றது இல்லை, சௌலபியத்தினுடைய வெளிப்பாடு இல்லை. வெறும் பரத்வமும் பிரயோஜனம் இல்லை, வெறும் சௌலபியமும் பிரயோஜனம் இல்லை. சில பேர் ரொம்ப எப்ப கம்பீரமா இருந்துருப்பா, யாரோடையும் பழக மாட்டான், எல்லாம் வந்து அவளுக்கு அவளுக்கு நல்லா வாசித்தவனா இருக்கலாம், இல்ல பெரிய பணக்காரனா இருக்கலாம், வித்வானா இருக்கலாம், என்னவனா இருந்துருக்கலாம், ஆனா தான் பெரிய கம்பீரமா அப்படியே இருந்திருந்தாள்னு வச்சுக்கோங்களேன், யாரும் அணுக முடியாதவாளா கணக்கு இருந்துட்டாள்னாக்க அந்த பரத்துவத்துக்கு ஒரு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, வீண் தான். அது வச்சுட்டு இருக்கலாம், ஆனா நம்ம பெரியவன் பெரியவன்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அதை பெரியவன்லாம் யாரும் கொண்டாட மாட்டா, அது மொத்தம் வீண். சரி, சௌலபியம் மாத்திரம் போருமே பரத்வம் வேண்டாமேன்னு சொன்ன, வெறும் சௌலபியம் இருந்து அதுவும் பிரயோஜனம் இல்லை. எல்லாராலையும் அணுகக்கூடியவளாக இருந்துருக்க இருந்திருந்தா கூட அந்த பரத்வம் இல்லாத போயிடுச்சுனாக்க அந்த காரிய சாதகத்துன்றது வராது. ஆகையால பரத்வம் சௌலபியம் ரெண்டும் வேண்டும், அது ரெண்டும் பெருமாளிடத்துல இருக்குன்றத, இது ரெண்டும் எந்த இடத்துல இருக்கோ யாரிடத்துல இருக்கோ அவர்கள்தான் சரண்யனாக தகுந்தவர்கள் என்பது சாஸ்திரம். பிருந்தானியஸ்வசயன்னே விரஜசுந்தரீணாம் பிருந்தாவனந்தரபுவாம் சுலபோபூவாம் ஸ்ரீமானசேஷஜனசங்கிரஹணாய சேதே ரங்கே புஜங்கசயனே தமஹாபுஜங்கிருந்தானியஸ்வசயன்னே விரஜசுந்தரீணாம். இந்த ரங்கநாதன் ஒரு காலத்துல திருவாயிரபாடியில கண்ணனாக இருந்தாராம். யஹா யாதரு நாராயணன் அந்த எம்பெருமான் கண்ணனாக இருந்துட்டு விரஜசுந்தரீணாம் பிருந்தானிஸ்வசயன்னே, விரஜசுந்தரிகள் அந்த திருவாயிரபாடியில இருந்திருக்கிற கோபி ரமணிகள், அவளுக்கு அவ எல்லாராலையும் அந்த கூட்டங்கள் பிருந்தானின்னு சொல்லி சொல்ற அங்க 500,000 பேர் இருந்தாலாம் அந்த திருவாயிரபாடியில கோபிகள். அந்த 500,000 பேரும் பெருமாளுக்கு, அத்தனை பேரும் பெருமாளுக்கு தெரியுமா? அத்தனை பேரையும் பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி பெருமாளுக்கு கண்ணனுக்கு தெரியுமா? அதோடு இல்லாத அந்த கூட்டம் கூட்டமா இருந்துருக்கிற அந்த கோபிகா ரமணிகள் எல்லாரையுமே தனக்கு வசமாக வச்சுருக்கேராம் பெருமாள். வனம் பிருந்தாவனந்தர புவம், பிருந்தாவனத்தில் உண்டாகின்ற அங்க கறவைகள், அங்க இருக்கிற பசுக்களுக்கெல்லாம் சுலபோபூவம், இதுதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். என்னன்னா அந்த மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் பெருமாளிடத்துல அவ்வளவு பக்தியோடு இருந்துருக்கான். நேத்தி ஒரு விஷயம் கிருஷ்ணாவதாரத்தை பத்தி சொல்ல சொன்னேன், கோபிகளுக்கெல்லாம் கண்ணன் சுலபமாக இருக்கான், கோபிகள் யமுனா தீரத்துல மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படின்றதுக்காக தம் முதுக காண்பிக்கிற கண்ணன் சொல்லி சொல்ற, அந்த கண்ணன் முதுக காண்பிக்கிற கண்ணன் முதுகுல மஞ்சளை தேய்ச்சி அவ குளிக்கிறா என்பது சொல்லி சொன்ன 10 மஞ்சள் பூசின்னு ஆழ்வார் பாசுரத்திலேயே சொல்ற ஒரு விஷயம் அது. அது பிரமாதம் இல்லை, அடுத்த நடக்கிற விஷயம்தான் பிரமாதம் விசேஷம். அடுத்த நடக்கிற விசேஷம் நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, அங்க இருந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாம் இத கண்ணுக்குட்டிய மேய்க்க போறான் கண்ணன். அப்ப மேய்க்க போனாக்க கண்ணன் முதுகுல மூலை மூலையா மூலை மூலையா தீர்த்தி வச்சிருக்குது மஞ்சள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல ஒரே இடத்துலயா மொத்த பேரும் தேய்ச்சிருக்கா, இங்க முதுகு மொத்தம் தேய்ச்சி வச்சிருக்காளாம்.
இது மொத்தத்தையும் அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பார்க்கறது தான். ஐயோ, நம்ம கண்ணனை இவ்வளவு உதாசீனப்படுத்தி இவ்வளவு ஹியூமிலியேட் பண்ணிட்டாலே இத்தனை விரஜ சுந்தரிகள் எல்லாருமேன்னு அவருவான். அந்த அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் கண்ணன் விஷயத்துல பரிதாபப்பட்டு கண்ணன் முதுக தன்னுடைய நாக்கால அந்த நுணாசி அத வந்து அந்த உடம்புல இருந்த மஞ்சள் மொத்தத்தையும் கண்ணுக்குட்டி போக்கடிச்சுட்டான். என்ன ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் தெரியுமா? இந்த அனுபவ பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க பிருந்தாவனாந்தர பூவம் சுலபாபூவம், பிருந்தாவனத்தில் உண்டானதாக இருந்திருக்கிற இந்த மாடு கண்ணுக்குட்டி இவைகளுக்கெல்லாம் சுலபோபூவன், அவர் ரொம்ப எளியவனாக ஆயிட்டேறான். அவ எல்லாம் கண்ணுக்குட்டி கூட அந்த பிருந்தாவனத்துல இருக்கிற எம்பெருமான சுலபமாக அணுக முடியும்ன்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. பிருந்தாவனந்தர புவம் சுலபோபூவன் சகா ஸ்ரீவான் அசேஷ ஜன சங்கிரகணாய ரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்கஹாசேதே. அந்த எம்பெருமான் தான் அசேஷ ஜன சங்கிரகணாயன்னர், எல்லா ஜனங்களையும் சங்கிரகிக்கிறதுக்காக என்பதாக. இதே மாதிரி யதோத்தகாரி ஸ்தோத்திரத்திலையும் சுவாமி தேசிகன் ஒரு ஸ்லோகத்தை சாச்சிருக்க. இதுல என்ன அதுக்கு இதுக்கு என்ன விசேஷம்? ரெண்டு இடத்துலையும் யதோத்தகாரியும் கிடந்த திருக்கோலம் சைன திருக்கோலத்துல தான் எழுந்துள்ளிருக்க. இவா ரெண்டு பேரும் சைன திருக்கோலத்துல எழுந்துள்ளிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டோம்னாக்க, ஏதோ இந்த காலத்துல அந்த காலத்துலன்னு இல்லாமல் எல்லாரும் லோகத்துல இருக்கிற அத்தனை சேத்தனங்களையும் தனக்கு வசமாக ஆக்கி தன்னை அடையும்படியாக பண்ணினாதான் தனக்கு சந்தோஷம்னு நினைக்கிறவராக இருந்துட்டு இருக்கிறான் பெருமாள். அதுக்காகவே நான் படுத்துட்டு இருக்கேன், என்னைக்கு வரங்களோ வாங்கோ, தொதுபசதனா தத்ய சோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம் ரிஷா ஜலசேகரா. அந்த எம்பெருமான அடைஞ்சா போறோம், தொதுபசதனா தத்ய சோவா மகா பிரளயே பிவா விதரதி நிஜம் பாதாம் போஜம்னா, இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு கண்டிப்பா அவளுக்கு மோட்சம் கொடுத்துருவேர், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவ என்ன அடையணும் அதுக்காகவே நான் காத்துட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் இருக்கேன்னு சொல்லி பெருமாள் அங்க சயனிச்சிருக்கே என்று சொல்றார். இந்த இடத்துல விரஜா சுந்தரீணாம் பிருந்தானீஸ்வசயன்னே, அங்க திருவாயூர் பாடியில இருந்திருக்கிற விரஜசுந்தரிகள் எல்லாரையும் அவ எல்லாரையும் அதுல வந்து சுவசயன்னே தன்வசமாக ஆக்கிக்கிறாள். அத்தனை பேருக்கும் கண்ணன் இடத்துல ஒரு பரத்துவ புத்தி இருக்கு. அந்த பரத்துவ புத்தி ஆனதாலதான் கண்ணனை அடையணும் கண்ணன் அடையணும்னு அவ நினைக்கிறான். இப்ப அந்த பரத்துவ புத்தின்னா எப்படிப்பட்ட பரத்துவ புத்தின்னா, கண்ணன் பரமாத்மான்ற புத்தி எல்லாம் அவளுக்கு கிடையாது. கண்ணன் தனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவனாக இருந்துருக்க, கண்ணன் அடைவர் தான் நமக்கு புருஷாத்மம் இது என்பதாக அவர் நினைக்கிறார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்துல அந்த பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கரவைகளுக்கு எளியவனாகவும் இருக்கிறதுனால அந்த சௌலபியமும் சொன்னதாக ஆறுது. அந்த பரத்வம் சௌலபியம் ரெண்டும் சொல்லியிருக்கிற அப்படின்னால அந்த பரத்வம் சௌலபியம் இது ரெண்டையும் அங்க சொன்னதோடு இல்லாத அந்த கண்ணன் தான் இங்க மகா சேதே புஜங்க ரங்கே புஜங்க சயனே தமஹா புஜங்கஹாம். புஜங்க சயனே, புஜங்க சயனம்ன்றது புஜங்கம்ன்றது இந்த இடத்துல திருவணம் தாழ்வான்னு சொல்றது. அந்த புஜங்கம் ஆதிசேஷன் மேல சயனிச்சென்றிருக்கார். திருப்பள்ளியாக இருப்பது ஆதிசேஷன், அந்த இடத்துல இருந்திருக்கார். சேதே அங்க சயனிச்சென்றிருக்காருன்னு அர்த்தம். மகாபுஜங்கஹான்னு இவரை சொல்ற, மகாபுஜங்கஹான்னு சொல்றதுனால இவர் ஒரு பெரிய விட்டனாக இருந்திருக்காருன்னு அர்த்தம். அது விட்டன் என்பது அதாவது பெண்களிடத்துல ஒரு இதோட இருக்கிறது, மோகத்தோட இருக்கிறவாள் விட்டன்னு சொல்லி சொல்லுவான். இப்போ ஒத்தரா ரெண்டு பேரா 500,000 கோபியர்களும் கண்ணனுக்கு அதீனமாக இருந்திருக்காருன்னா, அத்தனை பேரும் தன்வசமாக ஆக்கின்றிருக்காருனாக்கா இவரை காட்டிலும் விட்டனாக வேற யார சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னும் கேட்டா சரணாகதிக்கு முக்கியமாக சொல்லப்படுவதுன்றது
அர்ச்சாவதாரம் தான். அர்ச்சாவதாரத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானத்துல அவனிடத்துல அவர் பூர்த்தி பாவமா பாவன தமத்துவம். சீவை குண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இங்க அர்த்தாமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானும் சுத்த தத்துவமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கார்னு அர்த்தம். ஆகையால அந்த எம்பெருமான் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகம் நம்மளுடைய கலக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியதாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அந்த கலக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கடிக்கக்கூடியவராக இருந்துருக்கவர் அவர் ஆசிரித பாரதந்திரனாக இருந்துருக்க. ஆசிரித்தாள்லாம் என்ன சொல்றாளோ அவளுடைய அவளிட்ட வழக்காக அவர் இருந்துருக்கவராக இருந்துருக்கவர் அர்த்தாவதாரத்துல. ஆகர்ஷகம் நம்ம எல்லாரையும் அப்படியே அந்த ரங்கநாதனுக்கு பார்த்தோம்னா நேத்தி ரங்கநாதனுக்கு ஏழாம் நாள் கங்குலும் பகலும் பாசுரம் அந்த க்ஷேத்திர பாசுரம் கைத்தல சேவை இதெல்லாம் ஆச்சரியமா இருக்க போறது. நேத்தி அற்புதமான ஒரு சேவை யாரெல்லாம் பாக்கியம் பண்ணியிருந்தாலோ அவள்லாம் அந்த திருமாமணி மண்டபம்னு சொல்லுவா ஆயிரங்கால் மண்டபம் அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல ரங்கநாதனை சேவிச்சிருக்க போற. அப்போ அந்த ஆசிரித்தாளுக்காக பாசுரித்த பரதந்திரனாக இன்னைக்கு இந்த சேவை நாளைக்கு அந்த சேவைன்னா அந்த சேவை மொத்தம் நமக்காக அவர் காண்பிக்கிறவராக இருந்திருக்கவர் அகம்பக்த பராதீனகான்னு பக்த பராதீனாக ரங்கநாதன் எழுந்தருள் இருக்க அவர் இப்படி எழுந்தருள் இருக்கிறதுனால சேதே ரங்கே புஜங்க சயனே சமஹா புஜங்க மகாபுஜங்க இப்படிப்பட்ட பெரிய ஒரு விட்டனாக எழுந்தருள் இருந்திருக்கிற எம்பெருமான் அப்படின்னா ஸ்ரீமான் சுகசுப்தா பரந்தபகான்னு ராமாயணத்துல சொல்லி சொல்ற பெருமாள் ஸ்ரீமான் படுத்திருக்கிற காலத்திலயும் பிராட்டியோடு சேர்ந்தவராக இருந்திருக்கவர் சுகசுப்தா பரந்தபகான்னு சொல்ற பரந்தபகா எதிரிகளை எல்லாம் இவர் தூங்குறேர் நினைச்சுட்டு ஏமாத்த முடியாது. அந்த சமயத்திலையும் எதிரிகளையும் அவர்லாம் அப்போ சத்ருக்களுக்கெல்லாம் வந்து பயப்படும்படியாக அவர்களுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கேன்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இங்க ரங்கநாதன் அந்த ஆதிசேஷன் மேல படுத்துருக்கே அந்த படுத்துருக்கிற எம்பெருமான் ஒரு காலத்துல இவர் யாருன்னா இவர் கண்ணன் தான். ஒரு காலத்துல திருவாயிர்பாடியில இருந்த 500,000 கோபியர்களையும் தம்பசமாக ஆக்கி தன்னையே அந்த கரவைகளுக்கு தன்னையே அழித்து அப்படி சுலபனாக இருந்த அந்த எம்பெருமான் நமக்காக அரங்கனாக ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க விமானத்தின் கீழே சயனம் செய்து இருந்திருக்கு என்று இந்த ஸ்லோகம். இப்படிப்பட்ட எம்பெருமான் அச்சாமூர்த்தியே சரணமடைவதற்கு ஏற்றவர் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். பிருந்தானியஸ்வசயன்னே விரஜசுந்தரீணாம் பிருந்தாவனாந்தர புவாம் சுலபோ பபூவாம் ஸ்ரீமானசேஷஜனசங்கிரஹணாய சேதே ரங்கே புஜங்க சயனே சமஹாபுஜங்க. அந்த ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.